சந்திக்கலாம். உங்களுடைய குறைகளை என்னிடம் சொல்லலாம். உங்களுக்காக நான் ஆரம்பத்திலே பொது வாழ்க்கைக்கு வரும்போதே முடிவு பண்ணது, என் உயிர் போனும்னா என்னுடைய தமிழ் சமுதாய மக்களுக்காக என்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய நான் தயாராக இருக்கேன். நீங்க எந்த நேரமும் இப்படிலாம் நான் பேசினாலும் நான் சொல்ல நினைச்சதாய் என்னை கொலை செய்வதற்காக 25 கோடி ரூபாய் பேசப்படுகிறதாக நான் கேள்விப்பட்டேன். செல்வினை யார் கொள்கிறார்களோ அவர்களுக்கு 25 கோடி ரூபாய் கொடுப்பதாக ஒரு சில கயவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். செல்வியை கொண்டு விட்டால் மீண்டும் சாரா வியாபாரியுடைய அராஜியும் நெல்லைமா நகரையும் அரசியல்வாதியுடைய போர்வையிலே நெல்லைமா நகரை சீரழித்துக் கொண்டிருக்க சண்டானுடைய ஆட்டங்கள் தொடங்கிவிடும் என்று எண்ணிக்கொண்டு என்னை கொலை செய்வேன் என்று பல இடங்களிலே விலை பேசுகிறார்கள். ஒரே அங்கு விலை பேசுகிற இடங்களில் செல்கிற விலை யாரை கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்களாம். செல்வினை இதுக்கு எங்களுக்கு சனிவே, நாங்கள் உண்மையா இருக்க வேண்டாமாங்க. ரவுடியன் சொல்றான், அவன் சொல்றான், ரவுடியன் சொல்றான், ரவுடியத்தை போய் நீ கொலை செய்ய சொல்றான். அப்ப அவன் சொல்றான், நாங்க அவர்கிட்ட போக மாட்டோம் சொல்லி. அவரு அநியாயம் பண்றவங்க மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவனே சொல்றான். அவங்க விஷயத்துல நாங்க போறாத வரை செல்வி கிட்ட நாங்க போக மாட்டோம் சொல்லி. நான் எந்த நேரமும், நான் இப்ப வீடு போய் சேரும் கூட நிச்சயம் இல்லை, இப்ப ஒரு சொல்றேன், எந்த நேரமும் எந்த சூழ்நிலையும் சந்திக்க தயாராக இருக்கிற ஒரு சூழ்நிலை இப்போது வந்திருக்கிறது. நீங்கள் எனக்கு எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்களோ, எந்த அளவிற்கு நீங்கள் என்னோடு தூண்களாக செயலாற்றுகிறீர்களோ அந்த அளவிற்கு என்னுடைய ஆயுசு நாள் கூட்டப்படும். இல்லை என்றால் அநியாயக்காரர்களும் தேர்தல் அதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மலைச்சாமியுடைய கூட்டத்தின் மூலமாக என் உயிருக்கு எந்த நேரமும் ஆபத்து வரலாம். நான் உயிருக்கு பயப்படுறது இல்லை, போறான் என் பஸ்ல போறான் அவனும் சித்தாம போயிடுறான், புரிசுக்கு நான் நடந்து போறான் அவனும் சித்தாம போயிடுறான், உயிருக்கு பயப்பட மாட்டேன். என்னுடைய சமுதாய மக்கள், தமிழ் சமுதாய மக்களுக்கு ஒண்ணுன்னா நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். இந்த காமராஜர் ஆயத்தினார் கழகம் உருவாக்கப்படுவதை தடுப்பதற்கு பல கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து என்னை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய உயிரை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்வதை விட கழகத்தை ஒப்படைத்து கழகத்தை நீங்கள் எப்படி நடத்தி செல்ல போகிறீர்கள், எங்கு பார்த்தாலும் சரி, தென் மாவட்டமா, காமராஜர் ஆயத்தார் தொண்டர்கள், காமராஜர் ஆயத்தார் கழகத்தில் இருக்காத ஒரு உருவாக்க வேண்டும். நான் உங்களுடைய உரிமைகளுக்காக எதையும் சட்டசபையை எடுத்து பேசுவேன் என்று சொல்வதை விட உங்களுடைய உரிமைகளுக்காக போராட நான் தயாராக இருப்பேன். இளைஞர்கள் அதுபோல் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, எங்கு காமராஜர் ஆயத்தினார் கழகம் கூட்டப்பட்டாலும் சரி, அழகரங்க திரண்டு வர வேண்டும், அழகரங்க திரண்டு வர வேண்டும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நான் சில காரணத்துக்காக மேடையில் நான் அதிக பேர் நான் உடனே சொல்லி கூட உங்களுக்கு வருத்தமா இருக்கேன். காமராஜர் ஆயத்தினார் கழக கட்சி தொடக்க விழாவை கூட என் மேல சிலருக்கு வருத்தங்கள் இருக்கும், சொல்லுகிறேன் நம்மள மேலேயே உடலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்திருப்பீங்க. என்னுடைய சூழல் அப்படி, நான் பல காரணத்துக்காக தான், ஏன்னா நான் 5 வருஷமா சிறைச்சாலையில் இருந்தேன். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் காமராஜர் ஆயத்தினார் கலவ குண்டர் பாதிக்கப்பட்டதை பார்த்தேன், கண்ணீர் வெடிச்சு கதர்னேன். நான் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு சிறைக்கு செல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. முடியாத பட்சத்துக்கு சென்றுதான் பெற வேண்டும். ஆனால் உங்களுக்கு நான் அதிகமாக தொண்டாற்ற வேண்டும், செயலாற்ற வேண்டும் நிலை இப்போது வந்திருக்கிறது. வருகிற தேர்தல் அடுத்த வருஷம் இருக்கலாம், சொல்ல முடியாது, இல்ல 91 இருக்கலாம். வருகிற தேர்தலில் ஒரே அணியாக இருந்து காமராஜருடைய கட்சி, எங்கள் கட்சி, பழைய காங்கிரஸ் கட்சி தான் அந்த கட்சி. குமரி ஆனந்தத்தை பழைய காங்கிரஸ் ஒப்படைச்சாங்க, அந்த 6 பொசுக்குன்னு சொல்லி எந்த இந்திரா காங்கிரஸை சேர்ந்தவர்கள் காமராஜரை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார்களோ, கொலை செய்வதற்குன்னா கொலை பண்ணல, அவங்க கூட இருந்து கொலை எடுத்தாங்க, என் தலைவர் கை செய்ய சொன்னாங்க. ஐயா காங்கிரஸ்காரன் நல்லா கேட்டுங்க இளைஞர்.